ஜீசஸ் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். இது முழுக்க முழுக்க நாங்கள் வந்து என்ன, இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும் பண்ணும் பெரிய ஒரு விழா மாதிரி அப்படிலாம். ஏன்னா இது அநேகருக்கு ஒரு சின்ன பொறியாக தெரியலாம், இது பற்றி பரவக்கூடிய ஒரு பெரிய புரட்சி தீயாக தான் இது வந்து பரவும். ஏன்னா இது படத்தோட கண்டென்ட் ஆஸ் அ மென்டர், அது மேக்கர், எனக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிம்பங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இசையோடு அது எப்படி வெளியில் வரப்போகுதுன்ற அந்த விஷனும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்களும் இதை இணைந்து, ஏன்னா இதில் நாங்கள் வந்து எதுவும் ரொம்ப சினிமாட்டிக்காக ஏதோ கட்டுக்கதைகளோ இட்டுக்கட்டி எதுவும் காட்சி அமைப்புகளோ பண்ணல. இது வந்து ஜாதவ் பியாங் அப்படின்றவர் 2015 வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காரு. ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ற பட்டமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பல தருணங்களில் சென்று சந்திச்சிருக்காரு. ஸோ அவர் உலகம் பூரா நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் கலந்துகிட்டவர் ஜாதவ் பியாங். அவரை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மபுத்திரா நதியோரங்களில் கிட்டத்தட்ட 1350 ஏக்கர்களுக்கு மேல தனி மனிதனாக, ஒரு தனி மனிதன் விதைகளை தூவி, விதை பந்துகளை தூவி காடை உருவாக்கி, அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 யானைகள், 5 பெங்கால் டைகர் வந்துட்டு போற அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஜாதவ் பியாங் என்பவர் ஒரு காடையே உருவாக்குனார். ஆனா அவர் பெரிய கவனத்துக்கு கொண்டு வரப்படலை. இதை நான் வந்து குங்கி பண்றப்ப கடந்து போயிருக்கேன் அவரை. இதை ஏன், இந்த கதாபாத்திரத்தை ஏன் உள்ளுக்குள்ள ஒரு திரைக்கதையில கொண்டு வரக்கூடாது? ஏன்னா நான் காடை அதிகம் நேசிக்கிறவன். ஸோ இதை ஏன் பண்ணக்கூடாதுன்றப்பதான் இந்த திரைக்கதை உள்ளுக்குள்ள பயணமாகுது. இன்னொரு புறம் அசாம்ல பாத்தீங்கன்னா காசிரங்கான்ற ஒரு பகுதியில பன்னாட்டு நிறுவனத்தால் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது, ஒரு பெரிய சுவர் கட்டப்படுகிறது. அது யானைகளோட வழித்தடங்கள்ல கட்டப்பட்டதால ஒரு 30 யானைகள் அனாதையாக்கப்படுகிறது. ஒரு யானை கூட்டம் அனாதையாக்கப்படும் போது அதற்கு யார் போய் வக்காலத்து வாங்க போறான்? நமக்கு பிரச்சனைனா பீச்சில் உட்காந்துடுறோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு தண்ணி பிரச்சனை, நமக்கு ஏதாச்சும் ஒரு அணு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா நம்ம எல்லாம் ஒன்று கூடிடுறோம். அதுங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா அதுங்க யாருக்கிட்ட போகும்? அதுங்களுக்கு பிரச்சனைனா அதுங்களுக்கு யார் வக்கீலா இருந்து பேச போறா? அதுங்களோட பிரச்சனையை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலக யானைகள் தொகையில அந்த கணக்கெடுப்புல 55% இந்தியாவில் இருக்குது யானைகள். ஆனா இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்ம யானைங்க விளையாட்ட நினைக்கிறோம். இந்த காடுகளுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு, பரவுதலுக்கு யானைகள் மிகப்பெரிய ஒரு காரணம். ஒரு கூட்டமாக யானைகள் போகுதுன்னா 50-60 கிலோமீட்டர் நடக்கும். அதுங்களோட சாணத்திலே பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு செரிமான சக்தி பாதிதான், 50%ன்றதுனால விதைகளோடு அந்த சாணங்களும் கீழே விழும். அந்த விதை பந்து சாணத்தோடய கீழே விழுந்து மழை பெய்யும் போது காடுகளாக வளருது. இது ஒரு பெரிய ஈகோ சைக்கிளுக்கு வந்து யானைகள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதை யாரும் கண்டுக்கிறதுல தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. உதகை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் குறுக்க சுவர்கள் கட்டப்பட்டு இருக்குது, அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுங்களோட பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனா எல்லாமே வந்து நம்ம செய்திகளாக படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். இதை ஆணித்தனமாக, அழுத்தமாக, ஒரு திரைப்படமாக சொல்லணும்ட்டு தான் இந்த சிறு பொறியாக தான் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். நாங்க ஏன்னா உண்மையா சொல்ல போறோம். இதை எதுவும் சாயம் பூசி ஜிகினா தூவி இதை எதுவும் நாங்க வந்து பொய்யா சொல்லக்கூடாது. ஆனால் இது ரொம்ப சுகர் கொட்டடா கமர்ஷியலா உள்ளுக்குள்ள வேற ஆங்கிள் எமோஷனை இதை நாங்க வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம். இதுல வந்து இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதை வந்து நான் சொல்றதை விட படமா பாக்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 30 யானைகள் வைத்து தினமும் 40 நாட்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ள பயணம் செய்தது. ஸோ எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து உண்மை செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் அந்தந்த லொக்கேஷன்ஸுக்கு போகணுண்டு. அதுக்கு அசாம் மாதிரி இருக்கக்கூடிய காடுகள், அந்த பெல்ட்ல வரக்கூடிய தாய்லாந்துக்கு போறோம், வியட்நாம்ல போய் இடங்கள் பார்த்தேன். ஸோ இதுக்கு பெரிய ஒரு R&D ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த உண்மை கதையை பிம்பமாக்க உதவிய எராஸ் இன்டர்நேஷனலுக்கு முதல்ல என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். எராஸ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. எராஸ் வந்து என்னன்னா, ஈவன் தோ தேர் இங்கே சவுத்தில் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க, ஆனால் ஷோர் ஐ எம் சேயிங் திஸ் வில் பி அ கம் பேக் ஃபார் எராஸ் அகெயின் இன் சவுத். இந்த படம் வேற பெரிய அடையாளத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை. ஏன்னா நீங்க வந்து கண்டென்ட் வந்து என்ன, ஒரு ஒரு படம் வெற்றி அடையுது, அதுக்குள்ள வந்து எவ்வளோ
ஜிகனா தூவி ஜெயிக்க வைக்கலாம். ஆனா இந்த படம், இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கும்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மையை வந்து உறக்க சொல்லி எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிரப்பை ஏற்படுத்தும், அதோட சேர்ந்து ஒரு வெற்றியும் இது இந்த படத்துக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதை நோக்கிதான் எங்கள் பயணங்கள் இருந்துச்சு. எராஸ்க்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொரு டெக்னீஷியனும், கடைக்கோடி என்னுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து என்னுடைய எடிட்டர் புவன், அதே மாதிரி என்னுடைய கேமராமேன் அசோக். அசோக்லாம் பாத்தீங்கன்னா நான் அசால்ட்டா சொல்லிடுவேன், கிட்டத்தட்ட ஒரு 150-200 kilo வந்து வெயிட்டோட பேட்டரி பாக்ஸோட தூக்கிட்டு ஓடணும் யானைகள் கூட, என்னால ஷார்ட் சொல்ல முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு கேமராமேன். ஸோ அசோக், அசோக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் சாந்தன் மொஹித்ரா, அவர் வந்து 3 Idiots பண்ணியிருக்காரு, அவரால் இன்னைக்கு வர முடியல. ஸோ ஹி ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாப். எல்லாத்த விட இது வந்து ஒரு சவுண்ட் ஃபிலிம், இட் இஸ் அ ஃபிலிம் அபவுட் நேச்சர், ஜங்கிள். உங்களை வந்து ஒரு காட்டுக்குள்ள இந்த படம் முதல் ரீல்லேருந்து அழைச்சிட்டு போயிடணும். அந்த காட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்வியல், அதுங்களோட பயணித்தால் தான் அதுங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியுன்றதுனால சவுண்டு ரொம்ப முக்கியம்னு ரசூல் புக்குட்டி அவர்களை இந்த படத்துக்குள்ள உள்ளார எழுத்தோம். ரசூல் புக்குட்டி வந்து இஸ் அகாடமி வின்னர், ஒரு ஆஸ்கார் வின்னர். இதை பார்த்துட்டு அவர் இப்போ அதுக்கான ஹோம்ஒர்க் பெருசா இறங்கி கேரளாவில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த இதை தாண்டி விஷ்ணு விஷால், இந்த படம் வந்து உண்மையிலுமே இது ஒரு நல்ல காசு, இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்குள்ள வந்து ஒரு சப்ளாட் வருது. அதுல வந்து அந்த மாறன்ற ஒரு கேரக்டரு, இது யார் பண்ணா நல்லா இருக்கும் தேடிட்டு இருக்கிறப்ப நிறைய தவிர்த்துக்கிட்டு போறாங்க நிறைய பேரு. ஆனா இந்த என்னுடைய படைப்புகள், என்னுடைய படங்கள் மேல இருந்த ஒரு அபிமானம், கூப்பிட்ட ஒரு அழைப்பு தான் உண்மையிலுமே. ஐ தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு இயக்குனருக்கு அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கணும். ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து சத்தம் போட்டு சொல்ல போறேன், இதுதான் நீங்க வந்து அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நெகட்டிவ் ஷேட் வரும், செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த அந்த அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவோம், அந்த கேரக்டர் மாறும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே நடக்கும். ஸோ எதுவுமே கேட்காம நேராக செட்டுக்கு வந்து இறங்கி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கொச்சின்ல அவர் அழைச்சிட்டு போய் லென்ஸ் வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் செட்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே கதை சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலுமே ஆச்சரியம், இன்னைய சமகாலத்துல ஒரு நடிகர், நிறைய பேர் கதை கேட்கறேன்னு சொல்லிட்டு கதை கேட்கறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஒருத்தர் வந்து போன் போட்ட உடனே நம்பிக்கை ட்ரஸ்ட்ல கிளம்பி வந்து செட்டுக்கே வந்து இறங்கி, நான் என்ன கேரக்டர் சார், நான் என்ன பண்ணணும்னு சொன்னாப்ல, ஐ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எல்லாம் கடந்து எனக்கு வந்து ராணா சார், அவர் வந்து பாரம்பரியம். நான் முதல் முறை கதை சொல்ல ஹைதராபாத் போறேன், பயம், எனக்கு தெரியும் சுரேஷ் ப்ரொடக்ஷன் பத்தி இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு. நீங்க முழு நேரம் 2.5 மணி நேரம் கதை சொன்னாலே ஓகே ஆகுறது கஷ்டம். அங்க என்கிட்ட வந்து உணர்வும் அதுக்குள்ள வந்து எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது, லொக்கேஷன்ல இருக்குது, மியூசிக்கா இருக்குது, காஸ்டியூமா இருக்குது. இது எப்படா நான் போய் உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன், எப்படி நான் வந்து நரேட் பண்ண போறேன். மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. நிஜமா ஒரு ஆஃப் மைண்டடா தான் உள்ளார போனேன். சரி ஓகே, எவ்வளோ இடத்துல நம்ம சொல்கிறோம் அது மாதிரி சொல்லிட்டு வந்துடுவோம்னு தான் போனேன். ஆனால் அதுதான் அவங்களுடைய அந்த பாரம்பரியம், சினிமா பாரம்பரியம். ராமாநாதர் சார், அவருடைய மகன் பாபு சார், சுரேஷ் பாபு சார் வந்து அதை கேட்டு 10 நிமிஷத்தில் அவர் என் கூட அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பித்தார், இந்த விஷயத்தை குறிச்செல்லாம் பேச ஆரம்பித்தார். எனக்கு இருந்தாலும் சந்தேகம், ஏன்னா முழுக்கதையும் நான் சொல்லலையே, நான் சொன்னதே வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ராணா சார் அதுக்குள்ளே உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தார். ஏன்னா இது இந்த கதை நீங்க நம்ப மாட்டீங்க, இதுக்குள்ள அவ்வளவு சேஞ்ச் ஓர்ஸ் இருக்கு. ஒரு பறவைகள் கூட பேசணும், மரங்கள் கூட பேசணும், பட்சிகள் கூட பழக்கம் இருக்கணும். ஸோ வந்து ஒரு பறவை மாதிரி பேசுற மாதிரி காட்சி அமைப்புகள் வருது, பறவையை தொடர்ந்து பேசிக்கிட்டே ஓடுறதெல்லாம் இருக்கு. ஸோ பறவை எப்படி பேசணும், பறவை கூட என்ன, இப்படிலாம் நிறைய அதற்கான ரிசர்ச் ஒர்க்குகள், அதுக்கான ஹோம் ஒர்க். நாங்கள் முன்னாடியே 4 நாளுக்கு முன்னாடி தாய்லாந்து காடுகளுக்கு போயிட்டோம், அந்த சத்தத்தை அமைதியாக கேட்போம், அந்த காட்டுக்குள்ளே பயணிப்போம். ஸோ எல்லாவற்றுக்கும் அவர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதாவது இந்த கதை முழுசாக வந்து கேட்க முடியாது, இந்த கதையை எடுத்து தான் பார்க்க முடியும், வாங்க பண்ணலாம் அப்படின்னு கை கொடுத்து உள்ளுக்குள்ள அவ்வளவு உழைப்பு, அவ்வளோ. நான் வந்து அதை சும்மா இதுக்காக முகஸ்துதிக்கு சொல்ல, நான் தூரமாக இருந்துகிட்டு சொல்லிடலாம், யானை கூட அப்படி போங்க அப்படி வாங்க காட்டில் அங்கே ஓடுங்க ஓடியாருங்கன்னு ஈஸியாக மைக்கில் சொல்லிடலாம், ஆனால் அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டு செய்தார். ஒவ்வொரு முறையும் முகம் சொலிக்காமல், அது எனக்கு பிடிச்சது அதுதான். இந்த படம்லாம் இந்த அளவுக்கு இந்த வளர்ச்சிக்குள்ள இந்த படம் இப்படி வந்து நிக்குதுன்னா அவங்க எந்த இடத்துலயுமே என்னை வந்து ரொம்ப அன்ஈஸியா என்னை வச்சுக்கல, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. நானும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே பெரிய கடினமான பாறையை உருட்டிக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே.
பத்து டேக் அது தெலுங்கு ஈஸியா பேசிடுவார் ஒரு டேக் ரெண்டு டேக் அவருடைய தாய்மொழி தமிழ் பார்த்தீங்கன்னா 15வது டேக் போயிட்டு இருக்கும் ஹிந்தி பார்த்தீங்கன்னா 15 போகும் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன் இல்ல தெலுங்கு நல்லா பேசுனீங்க சார் இதே மாதிரி திருப்பி இதுக்கு பேசுங்க எதற்குமே முகம் சுழிக்காமல் ஒரு 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 சீன்லாம் வந்து 30 யானை நடந்து வரும் ஒரு டயலாக் பேசிட்டு முன்னாடி நடந்து வருவார் சோ தமிழ்ல பேசிட்டாரு யாரா விளையாடுறது அப்படின்னு பேசி பேசிட்டு வருவாரு பாதியில கட் ஆகும் கட் ஆச்சுன்னா திருப்பியும் பேக் டு பேவலிங் எல்லா எலிபென்ட் பேக் போகணும் 30 எலிபென்ட்டும் திருப்பி திருப்பி அங்கேயிருந்து வரணும் இது மாதிரி 17 டேக் யோசிச்சு பாருங்க அந்த மாகுத்துக்கு மொழியும் புரியாது தாய்லாந்து மாகுத்து அவங்க எல்லாம் நம்மள வேற மாதிரி பாப்பானுங்க அதுக்கு ஒருத்தர் நான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பேன் எப்பா கெஞ்சி கேப்பா திருப்பி பேக் போக சொல்லுப்பா திருப்பி அந்த பேக் மார்க் போகணும் அது கூட லைட் இறங்கிட்டு இருக்கும் சோ ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளவு டஃப் இதுக்கு நடுவுல வந்து பாவம் ஒரு லென்ஸ் ஒண்ணு கொடுத்தோம் சில சமயம் அவங்களோட டீம் மேக்கப் டீம் ஹேர் டிரெஸர்ஸ் ரெண்டுமே ஹேட்ஸ் ஆஃப் அவங்க எல்லாம் வந்து அப்படி நின்னாங்க கூட எல்லாருமே நின்னாங்க எல்லாருமே இது எல்லாருமே சேர்ந்து இழுத்தாதான் இந்த மாதிரி தேர் நகரும் சோ இது ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு ஒன் ஸ்ட்ரெச் பிளே ஒரு சாதாரண ஸ்கிரீன் பிளே இப்படி ஒரு படம் அப்படின்லாம் கிடையாது இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிலிமே படம் பார்க்கறவங்களுக்கு அது கொடுக்கணும்ட்டு தான் நாங்க சவுண்ட் சைட்ல இருந்து கேமரா சைட்ல இருந்து நடிகர்களுடைய நடிப்பு மேக்கப் எல்லாவற்றையும் அப்படி கவனமா பாத்துக்கிட்டோம் நாங்க சோ ரொம்ப ரொம்ப நேர்த்தியா எனக்காக ராணா சார் வந்து அவ்வளோ இப்ப டப்பிங் மூணு மொழி நான் அவரை தான் பேசணும்னு நாளைக்கு ஒரு நேஷனல் அவார்டுக்கு போகுது அது வந்து வேற ஒரு லாங்குவேஜ் வேற ஒருத்தர் பேசிட்டாருன்னா நல்லா இருக்கா சார் நீங்க முயற்சிங்க முதல் நாள்ல இருந்து தமிழ் பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பா இருக்கணும்ட்டு அவருக்கான அதற்கான பயிற்சி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாரு டப்பிங்ல கிட்டத்தட்ட அவர் போர்ஷனே கிட்டத்தட்ட 8-10 நாள் போனேன் அவரோட போர்ஷன் மட்டுமே ஸோ அதே மாதிரி அவர் ஹிந்தியில பேசணும் தெலுங்குல பேசணும் அதே மாதிரி விஷ்ணு விஷால் எல்லாருக்குமே ஸோ எல்லாருமே அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்தாங்க இந்த படம் இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கேலுக்கு கொண்டு போகணும்னு ரசூல் பூக்குட்டியும் என்கிட்ட அதான் சொன்னார் யூஎன்ல கொண்டு போய் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் சார் படம் பார்த்துட்டு தான் சொன்னார் யூஎன்ல கொண்டு போய் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்குலாம் காட்டணும் சார் இது வேற இடத்துக்கு கொண்டு போகணும் இந்த படத்தை அப்படின்னாரு ஸோ முதல் முறையாக சிறு பொறியாக இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த துவக்கத்தை உண்மையுமே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ப்ரெஸ்ஸை தான் நான் நம்பியிருக்கேன் இதை வேற தடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க நான் இன்னைக்கு கூட ப்ரெஸ் ஒரு டீம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வருமானங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடச்சிச்சுன்னா உங்களுக்குள்ள உங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு காடு பயணத்தை காட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அதை சந்திக்கணும் ஒரு முறையாக அதை சந்திச்சாதான் அது மேலே ஒரு அக்கறை வரும் காதல் வரும் நம்ம வெறும் நம்ம வந்து வேற மாதிரி மரத்தை காதலுக்கு சுத்தி காதலர்கள் சுத்தி வர வர ஒரு ஒரு ஸ்தலமா தான் அந்த மரத்தை தமிழ் சினிமாவில காட்டியிருக்கோம் ஆனா ஒரு மரம் 4 பேருக்கு சுவாசத்தை கொடுக்குது ஒரு மரம் வந்து இந்த ஒரு ஒரு 100 காடு வந்து இந்த பூமிக்கு நுரையீரல் மாதிரி இதையெல்லாம் எப்படி நம்ம ரசிக்கணும் நேசிக்கணும் இது கூட நம்ம எப்படி பயணிக்கணும்ன்றத இந்த காடன் ஹாத்திமரா சாத்தி அரண்யா ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கமர்ஷியலாகவும் இந்த படம் வந்து எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லக்கூடாது அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சது யானைன்றது எல்லாருக்கும் பிடிக்கும் காடுகள்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு நேரம் நம்ம லீவ் விட்டா கூட கொடைக்கானல் ஊட்டின்னு தான் போறோம் வறுமை வசதி இல்லாதவங்க கூட ஒரு பார்க்ல போய் உட்காந்துருவாங்க ஸோ இந்த பசுமை பச்சைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இது நிச்சயமா அதை பூர்த்தி செய்யும் நீங்க அதை செய்வீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன் தேங்க்யூ சோ மச்